இமானுவேல் காஸ்பிள் மினிஸ்ட்ரிஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய கிறிஸ்து தாமே உங்களுக்கு துணை நின்று எல்லாவற்றிலும் உங்களை மேன்மையாய் வெற்றியுள்ள ஜீவனம் செய்யும்படி அனுகிரகம் செய்வார். இன்ற தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 27:1 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆம் பிரியமானவர்களே, நீ எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. உன் ஜீவனுக்கு ஆதாரமாய் இருக்கின்றதான என் தேவனாகிய கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலும் பிரகாசிக்க பண்ணுகிறதான வெளிச்சமாயிருக்கிறார். இனி நீ கண்ணீர் விட்டு துக்கப்படாதபடிக்கு அவரே உனக்கு நித்தியமும் நடத்துகிற வெளிச்சமாயிருக்கின்றார். உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிறதான ஒளியே நம்முடைய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறபடியாலே உன்னுடைய வாழ்வில் இருக்கிறதான கவலை என்கிறதான இருள், அறியாமை என்கிறதான இருள், பேதமை என்கிறதான இருளிலும் இருந்தோ விடுவித்து ஒளியில் உள்ளதான பரிசுத்தவான்களின் நித்திய மகிழ்ச்சியை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். உன் வாழ்வில் வருகிற அன்றாட தீங்குகளில் இருந்தோ ரட்சிக்கும்படியாக உன்னோடு இருக்கின்றவராயிருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதே, கலங்காதே. கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்கிறவனாயிரு. நீ போகும் எங்கும் என் தேவன் உன்னோடு இருப்பார். நீ பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. உன் காரியங்களை அவரே ஜெயமாய் முடித்து தருவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, சர்வ லோகத்துக்கும் அதிபதியுமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா கலக்கத்தின் இருளையும் நீக்கி போட்டு தெளிவை உண்டாக்கி உம்முடைய பிள்ளைகள் எவிகளிலெல்லாம் கை வைக்கிறார்களோ அதிலே ஜெயத்தையும் நன்மையையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.